Hello friends, welcome to our channel. Oh my Tagaval. Enna pottu irukku idu oru special weekend appdin solluven. Reason enna pathina இங்க நம்ம மத்தியானத்துக்கு மேலே ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு எப்பயுமே வருஷம் வருஷம் அங்கே போகும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே யூஎஸில் வாழ்கிற மக்கள் கூட நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ் வந்து அதர் தென் ப்ரொஃபஷ்னல் ஜாப்ஸ் நிறைய வந்து குட்டி குட்டி வந்து ஸ்மால் பிஸ்னஸ்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே வந்து கலெக்டிவாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபெஸ்டிவலாக வந்து பண்ணுவாங்க. ஸோ தட் அது ஒரு எக்ஸ்போஷர் தான் மற்ற மக்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ நம்மளும் அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம இந்தியன்ஸ் மக்கள்லாம் வந்து என்னென்ன குட்டி குட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து புதுசாக வாங்கலாம், நிறைய நிறைய ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து இந்தியனைஸ்ட் ஓரியன்ட் ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். லைக் குயிக்காகவும் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நம்ம போய் வெளியிலலாம் சாப்பிட போகிறோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு தான் இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்லிக் பட்டர் பிரெட், அதுதான் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பெகேட் பன் வாங்கி வச்சுருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி கார்லிக் பிரெட் பண்ணும்போது பிரெட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற வெரைட்டி வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா பட்டர் அண்ட் கார்லிக் மட்டும்தான். ஸோ கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு இந்த கார்லிக் சாப்பர் தான் எடுக்கிறேன். இது மேனுவல் தான், எலக்ட்ரிக்லி ஆப்ரேட்டட்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஈஸியாக வந்து ஒவ்வொரு பல்லு பூண்டை வச்சு நீங்கள் இப்படி மேலே இருக்க பிளேட்டை வந்து இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்து அமுக்குனீங்கனாலே உங்களுக்கு கீழே வந்து மின்ஸ்டு கார்லிக்காக ஈக்குவலாக குட்டி குட்டி பீசஸாக வந்துடும். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு கொத்தமல்லி தான் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுறேன். ஈவன் பார்ஸ்லி இருந்தீங்கனாலும் சேர்க்கலாம். ஸோ அதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு பெரிய ஸ்கூப் ஆஃப் பட்டர் போட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு, ஸோ அதையும் சேர்த்திடலாம். கடைசியாக வந்து நம்ம வெட்டி வச்ச கொத்தமல்லி, அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போடலாம். ஏன்னா நான் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் அன்சால்டட் பட்டரை எடுத்தீங்கன்னா நிறையா உப்பே போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து லைட்டாக பெப்பர் இருந்தால் போதும். கடைசியாக கொஞ்சம் சீஸ் தான் சேர்க்குறேன், பாமிசான் சீஸ் சேர்க்குறேன். ஸோ அது வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு, அவ்வளோவே தான். ஸோ இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜென்ரலாக பட்டர் வந்து ஃப்ரீசர் இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ முன்னாடியே பிளான் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் பெட்டர். அப்போ தான் வந்து இந்த கார்லிக் ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீமியாக பட்டரியாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பெகேட் பன்னை வந்து நான் ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஈவன் நார்மல் பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா கூட சால்ட்டி பிரெட்டாக போகிறது பெட்டர். ஏன்னா ஸ்வீட் பிரெட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். இந்த பெகேட் பன் வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வச்சு எக்கச்சக்கமான ரெசிபிஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு பண்ணுறது வந்து தி மோஸ்ட் சிம்பிளஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோவே தான். கட் பண்ண வாட்டி அந்த ஸ்லைசஸ்க்கு மேலே இந்த கார்லிக் பட்டர் ஸ்ப்ரெட்டை வந்து நல்லா லேவிஷாக ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சைட் பண்ணால் போதும், ரெண்டு சைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மேலே இருக்க குட்டி குட்டியாக பச்சை பூண்டு எப்படிடா இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் லைக் அவனில் ரோஸ்ட் பண்ண பண்ண அந்த பூண்டு வந்து நல்லா வெந்து ஒரு ரோஸ்டட் ஸ்மெல்லோட சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல போய் இந்த கார்லிக் பிரெட் அப்படின்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்கும். ஆல்ரெடி வந்து அவனை வந்து 375 டிகிரிஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது டோட்டலாக வந்து எவ்வளோ பேக்கிங் டைம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். டக்குன்னு குவிக்குன்னு ரெடி ஆயிரும். ஸோ மேலே பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது எப்படின்னா அவுட்டர் லேயர் வந்து பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும், லைக் ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும். உள்ளே போக போக தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் மேலே இருக்க அந்த பட்டர் அண்ட் கார்லிக்கோட ஸ்மெல் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது முக்கியமாக கிட்ஸ்க்கெலாம் வந்து ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம், ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி. நிறைய பேர் வந்து என்னோட ஹேர் கேர் சீக்ரெட்ஸ் வந்து எக்கச்சக்கமான வீடியோஸில் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருப்பீங்க. மோஸ்ட்டாக நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, பெருசாக நான் ரெகுலராக வந்து இப்படிலாம் கேர் பண்ணிப்பேன் அந்த மாதிரிலாம் எந்த ப்ரொசீஜர்ஸுமே இல்லை. நான் என் முடிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்மூதனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் இந்தியாவில் பண்ணது தான் ஸ்மூதனிங் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஹேர்ஃபால் வந்து எனக்கும் நடக்கும், சுத்தமாக ஹேர்ஃபாலே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, எனக்கும் நடக்கும். அது எப்போ நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக வந்து பார்க்கணுன்னா, இப்படி ஜஸ்ட் இப்படி கை வச்சு நம்ம எடுத்தோனாலே கொத்து கொத்தாக முடி வருதுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம ஏதாவது டாக்டர் இந்த மாதிரி வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு லெவல் ஆஃப்
ஆஃப் ஹேர் ஃபால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரலாகவே வந்து டெய்லி நடக்கிறது தான். நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அண்ட் ஷாம்பு ஒரே பிராண்டு தான். எக்ஸாக்டாக எனக்கு இப்போ டக்குன்னு பேர் ஞாபகம் வரல, நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து அதோட ஃபோட்டோ ஏதாவது பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். காஸ்கோவில் கிடைக்குது, ஸோ ரெகுலராக வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்குகிறேன். இந்த சல்ஃபேட் ஃப்ரீ கோக்னட் மில்க் அண்ட் கோக்னட் ஆயிலில் பண்ண ஷாம்பு இது. இது எனக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு, நல்லா உங்களுக்கு ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ இது லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இது ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளாக எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இயர்ஸ் இங்கே ஆக ஆக இங்கே இருக்க குளூரில் வந்து ட்ரை ஸ்கின் வந்து ரொம்ப ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிச்சு. எஸ்பெஷலி வந்து கை கால்லாம் நிறைய லோஷன்ஸ்லாம் வாங்கி கூட போட்டு பார்த்துட்டேன். பட் ஸ்டில் நம்ம பாத்திரம் கழுவுறோம், நிறைய வேலைகள் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்கின் வந்து ட்ரை ஆகி பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்க சலூன்ஸில் விசாரிக்கும் போது ஒரு சில தெராப்பீஸ்க்கு வந்து நீங்கள் ரெகுலர் செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ரெகுலராக போகிற அளவுக்குலாம் நமக்கு சத்தியமாக டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சலூன் போகாமல் வீட்லேயே வந்து ஒரு சில பேசிக்காக வந்து உங்களோட கேர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட், அதாவது எலக்ட்ரானிக் பேரஃபின் வேக்ஸ் ஹீட்டர். ஸோ இது மூலிமா வந்து நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து ரீஜெனிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணதே இல்லை, பார்க்கலாம். இது வந்து கராட்டி பிராண்டில் எலக்ட்ரானிக் வேக்ஸ் ஹீட்டர் தான். ஸோ எப்பயுமே வேக்ஸ் அப்படின்னாலே ஹேர் ரிமூவல் அப்படின்னு நினைப்போம். ஸோ இது அப்படி கிடையாது. இதோட மெயின் பர்பஸே நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ்க்கு வந்து ட்ரை ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ண யூஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பெயின் ரிலீவிங்காகவும் இருக்கும். பேக்கிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரஃபின் வேக்ஸ் வார்மரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4000 ml, அதாவது 4 liters வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்து சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட் மேனுவல் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேரஃபின் வேக்ஸும் அவங்களே வந்து 8 packets வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து லாவெண்டர் ஃப்ளேவரில் இருக்குது. தேவையான ப்ரஷ், பிளாஸ்டிக் ரேப், அப்புறம் தேர்மல் க்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறனால ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹீட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. 4-5 wax bars போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேக்ஸ் இப்போ சூப்பராகவே உருகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே வந்து ஒரு டிப் இல்லை 2 dips பண்ணிக்கலாம். அது பண்ண பண்ண வந்து நம்ம கை மேலே வந்து அந்த வேக்ஸ் வந்து அப்படியே ஒரு கோட்டிங்காக ஃபார்ம் ஆகும். அந்த ஹீட்டும் அப்படியே நமக்கு இறங்குது. நல்லா கை ஃபுல்லாக வந்து வேக்ஸ் கோட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்த வாட்டி ஒரு 3 seconds வெயிட் பண்ணலாம். ஸோ தட் சொலிடிஃபை ஆகும். ஸோ திருப்பி வந்து நம்ம வேக்ஸில் வந்து இன்னொரு தடவை வந்து இமர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஒரு 5-6 times ரிப்பீட்டடாக பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு திக் லேயராக ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு மேலே இருக்க போர்ஷனில் வந்து வேக்ஸ் படாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெளியில் இப்போ கை எடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் ரேப் ஒரு லேயர் போட்டுட்டு மேலே அந்த தேர்மல் மிட்டன்ஸ்லாம் போட்டோன்னா அந்த ஹீட் வந்து நல்லா ரீடெயின் ஆயிரும் நமக்கு. இது ஒரு 20 minutes வச்சுருந்தாவே போதும் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு அந்த சூடு வந்து சூப்பராக கைக்கு வந்து அவ்வளோ இதமாக இருக்குது. டைம் ஆனோன்னு நம்ம எல்லாமே ஒரு லேயராக ரிமூவ் பண்ணிடலாம். இது வேக்ஸ்னால ஈஸியாக நீங்கள் அப்படியே உரிச்சிங்கனாலே வந்துடுது. அவ்வளோதான், ஹேண்ட் சோப் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஆர்த்ரிட்டிஸ் அண்ட் மசில் ஸ்ட்ரெயின் இருக்கவங்க கூட இது யூஸ் பண்ணால் அந்த ஹீட் வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இதமாக இருக்கும். இன்னும் வந்து சொல்லணுன்னா இப்போ மதர்ஸ் டே வருது இல்லையா, ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட்டு யாருக்கு வந்து அம்மாங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு. கை நல்லாவே சாஃப்டாக நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கேரட்டி பேரஃபின் வேக்ஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம லேடிஸ்க்கு ஒன் ஆஃப் த கஷ்டமான வேலைனா அது கண்டிப்பாக பாத்திரம் கழுவுறது தான். இங்கே வந்து நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் ஒரு சில பாத்திரம்லாம் உள்ளே வைக்க முடியாதுன்றதுனால கையில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் இந்த சோப் எடுத்து போட்டு போட்டு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு தான் இந்த ஏகே சோப் டிஸ்பென்சர் அப்படின்னு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். மெயினாக என்னென்னா பாத்திரம் கழுவும் போது ஒவ்வொரு டைமும் அந்த சோப் எடுத்து போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ப்ளஸ் அந்த இடமே வந்து நமக்கு ரொம்ப மெஸ்ஸியாகவும் மாறிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல தான் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் ஹோல்டரோடையே வருது. கூடவே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் நமக்கு ஸ்பாஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா மெயினாக அந்த டிஸ்பென்சர் வந்து உள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாஞ்சை அந்த சோப் ட்ரேயில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடியில் இருக்க சோப் வந்து நமக்கு ஸ்பாஞ்சில் வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற டிஷ் வாஷிங்க்கான லிக்விட் சோப் தான் இதில் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நல்ல லார்ஜ் குவான்டிட்டியாக தான் இருக்குது. நான் இப்போதைக்கு கொஞ்சம் தான் ஊற்றி ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல நகராம கிரிப்பா இருக்கிறதுக்கு வந்து கிரிப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இப்போ வந்து டிஸ்பென்சர் அண்ட் சோப் ட்ரே எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு, ஸோ ஸ்பாஞ்ச் வந்து லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். எஸ் ஆமாங்க, கரெக்டாக அந்த ஒரு தேவையான அளவுக்கு சோப் கரெக்டாக வருது, நிறையாவும் வரல.
ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் தான் வந்து கழுவி பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து அந்த லிக்விட் சோப்பை தனியாக ஒரு பாட்டிலேருந்து ஊற்றுவோம், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் எடுத்து தேய்ப்போம். ஸோ சம்டைம்ஸ் சோப் நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படின்னா வந்து குவான்டிட்டி கம்மியாக வருது. இன்னும் நம்ம எக்கனாமிக்கலாக யூஸ் பண்ணணும்னா இந்த டிஸ்பென்சருக்குள்ளாரியே வந்து 50% வந்து சோப் போட்டுட்டு ஒரு 50% வந்து நீங்கள் தண்ணியும் கலந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். மேலே வந்து இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் இல்லை, ஈவன் நம்ம வீட்டில் இருக்க இரும்பு நார், பிளாஸ்டிக் நார், மைக்ரோஃபைபர் கிளாத் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப் டிஸ்பென்சர் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். அதுதான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளவுடியான ஒரு டே தான். ஸோ நல்ல ஒரு கூல் எஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போகிற இந்த தேசி ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 15 minutes டிரைவில் தான் இருக்குது. இன்றைக்கி நடக்கிற இந்த ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்தியனைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்தியனைஸ்டு ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு எத்தனிக் வேர்ல வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நடக்குது. ஸோ எப்படி என்ன ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலுமே ஸ்கூல் கேம்பஸ் வந்து புக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் காமன் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். உள்ளே வந்த வாட்டி தாங்க தெரியுது. ஆக்சுவலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லாம் வரல, நமக்கு முன்னாடி ஒரு ஊரே கிளம்பி வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவி க்ரௌடடாக இருந்துச்சு. முக்கியமாக மக்கள் ஏன் வந்து இங்கே ரொம்ப விரும்பி வருவாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அத்தென்டிக்கான ஜுவல்லரிஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, குர்தாஸ் இந்த மாதிரி விமன் ஆக்சசரிஸ்லாம் ஒரு இந்தியன் பேஸ்ட் கல்ச்சரில் வந்து நமக்கு இங்கே வெளியில் கிடைக்காது இந்த ஊரில். ஸோ இந்த மாதிரி எக்ஸிபிஷன் மேலாம் இந்த மாதிரி இடத்துல வரும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து இங்கே நம்மளோட இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் வந்து ஒரு சில மெனு ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்து நம்ம ஷாப்பும் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் சாப்பிட்டுட்டும் போகலாம். எஸ்பெஷலி இந்த கடை வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஏன்னா வச்சிருந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேஷனபிள் ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து ஸ்மால் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. இவங்ககிட்ட நம்ம காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஆர்ட் ஒர்க் பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்மேட் ஆர்ட் ஒர்க் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் மதுபானி, கலம்கரி ஆர்ட் ஒர்க்ஸ் மாதிரி அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான், ஏன்னா இங்கே இருக்க லோக்கல் ஷாப்ஸில் இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்ததான் இந்த ஸ்டால் வந்து ஒரு ஹென்னா ஆர்ட் ஒர்க் தான். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மள மாதிரி பர்சனலைஸ்ட் பீப்புளுக்கும் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பண்ணுனாலும் பண்ணுறாங்க, ஈவன் பிரைடல் ஒர்க்லாம் கூட பண்ணுறாங்க. ஸோ யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் அண்ட் கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து 70 degrees அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் பவுடர்ஸு, மசாலாஸ் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவிலேருந்து. அதே மாதிரி முக்கியமாக வந்து நமக்கு இங்கே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்ஸ் லைக் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய்ண்ணெய் அதெல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க. ஸோ நமக்கு வேணும்னா இவங்களோட வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ஹோம் டெலிவரியே பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே லோக்கலில் நம்மளோட இந்தியன் ஃப்ளவர்ஸான மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ இந்த மாதிரிலாம் வந்து விற்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் எங்கடா போய் இங்கே யூஎஸில் வாங்குறது, இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா ஆன்லைனில் போய் தேடினா கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மேலால் வந்து பார்க்கும்போது இந்த தேசி ஃபெஸ்டிவலில் உங்களுக்கு நிறையா வந்து மக்களை மீட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து டைரக்ட் காண்டாக்ட்ஸே நமக்கு கிடைக்கும். ஸோ தட் வந்து நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லையும் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாட் ஐட்டம்ஸ் தான் மெனுவில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சமோசா சாட், அதுக்கப்புறம் கோக், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன். ஆக்சுவலி இதெல்லாமே வந்து அவங்க ஒரு காம்போ மாதிரி ஒரு டீலில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த காம்பினேஷன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நாமினலாக இருந்துச்சு அண்ட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து குலாப் ஜாமுன் ஃபேவரட்டாக மாறிட்டான் அவன், எப்படின்னு தெரியல. திடீர்னு வந்து அவனுக்கு வந்து இந்த குலாப் ஜாமுன் மேலே வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ்
டேஸ் உண்டாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாலில் அது இருக்கிறத பார்த்துட்டு அவனே வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டான். நம்மளோட சமோசா சாட்டும் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப நாள் கேப் கழிச்சு சாப்பிட்றனால எனக்கு பயங்கர டேஸ்டியாகவும் இருந்தது. ஆக்சுவலி இதுக்காக பிளான் பண்ணி இன்னைக்கு வீட்டில் ஒன்றுமே சமைக்காமல் சரி இங்கே வரோம் ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ பிளான் பண்ண மாதிரி இங்கே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து சாப்பிட்லாம். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீசஸ் தான். ஸோ இவங்ககிட்ட நம்ம ஃபுட் ஆர்டர்ஸ்லாம் கூட கொடுத்துக்கலாம். நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பார்ட்டி அந்த மாதிரிலாம் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே ஒரு மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல்லே வந்து அதே மாதிரி வண்டிலாம் வச்சு ஒரு லைவ் கவுண்டரில் பயங்கர ஹாட் ஹாட்டாக டேஸ்டியாக வந்து பாவ் பாஜி தான் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வர மக்கள்லாம் எதை வாங்குறாங்களோ இல்லையோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிளேட் பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ க்ரௌடு இந்த ஒரு கடையில் மட்டும். ஸோ இந்த மிடில் ஆஃப் த ஈவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பலூன் ஆர்டிஸ்ட் வந்து பயங்கரமாக வந்து ஷேப் ஷேப்பாக வந்து குழந்தைங்க கேட்குற கேரக்டர்ஸ் முதற்கொண்டு வந்து பலூன் ஆர்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் பிக்கச்சு ஆகட்டும், ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், அது மாதிரி எதை கேட்டாலும் வந்து பண்ணுறாங்க. அதுவும் குழந்தைங்க, ஐ மீன் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் தீமு, ஃபேரி தீமு, அந்த ஒரு ரெக்க மாதிரிலாம் செஞ்சு பலூன்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. வந்த ஃபேமிலிஸில் உள்ள அத்தனை குழந்தைங்களுமே இந்த இடத்துல இந்த ஒரு பலூன் வாங்காமல் போகவே இல்லை. ஸோ இந்த ஒரு பலூன் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா $5 அப்படின்னு சார்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலி இது கூட வந்து ஒரு நாமினலான ஒரு ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் வெளியில் நடக்கிற எக்ஸிபிஷன்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து $10 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆதிக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு குழந்தைங்கள கேட்டு கேட்டு தான் பண்ணாங்க. ஸோ இவன் வந்து ஸ்பைடர்மேன் வேணும்னா ரொம்ப அழகாக வந்து பலூன்லேயே வந்து சொல்கிறது குட்டி ஸ்பைடர்மேன் பொம்மை மாதிரியே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மேலே வந்து கண்ணெல்லாம் வந்து மார்க்கர்ஸ்லாம் வச்சு அதுவும் வரைஞ்சி ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு, பலூன் மாதிரியே தெரியல. வந்து ஒரு தேசி ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால நிறைய இந்தியன் பாப்புலேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து இருப்பாங்க. லைக் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து தெலுங்கு பீப்புள், மலையாளம் பீப்புள் அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம தமிழ் மக்கள் வந்து பாருங்க நம்மளோட சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா போத் ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து டிஃபன் ஐட்டம்ஸ், அப்புறம் பிரியாணி, மட்டன் பிரியாணி எஸ்பெஷலி எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பிரியாணி தீந்துருச்சாமா, நம்ம வந்ததே லேட்டு போல் இருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த க்ரௌடில் ஒவ்வொரு ஸ்டாலாக பார்த்துட்டு வரதுக்கே நமக்கு. ஸோ இவங்க கடையில் மைசூர் போண்டா பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு, ப்ளஸ் சக்கரை பொங்கல் அதெல்லாமே வந்து நாங்கள் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்மளோட அடுத்த ஃபுட் ஐட்டம் வந்துருச்சு. ஸோ மைசூர் போண்டா வந்து ஃபென்டாஸ்டிக்காக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே தொட்டுக்கிறதுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஒரு தக்காளி சட்னியும் இருக்குது சைடிஷ்க்கு. ஒரு போண்டா எடுத்து ஆக்சுவலி வந்து சட்னியில் நல்லா வந்து லேவிஷாக சட்னியை வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது டேஸ்ட்டு. அதாவது அந்த போண்டாவோட அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாகவும் ப்ளஸ் உள்ளே வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ட்ரெடிஷ்னல் மைசூர் போண்டா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு சந்தோஷம் சொல்லவே முடியல, ஏன்னா இங்கே வெளியில் போனோம் அப்படின்னா வந்து நம்ம நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறோம், ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறோம், பட் நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஸ்நாக் வெரைட்டிஸ் எல்லாமே எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு பக்கா ஹோம்மேட் ஸ்டைல் ப்ளஸ் அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட்டோட பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளையாமே வந்து ஒரு இன்னர் லெவல்லேருந்தே வந்து செம ஹாப்பியாக போத் பாடி அண்ட் சோல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மள மாதிரியே மக்கள் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்ல பார்க்கறதா இருக்கட்டும், அப்புறம் நம்மளோட கல்ச்சர் ஃபுட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து பேசிக்கிறது வந்து இங்கே வெளியில் நார்மல் டேஸில் இந்த மாதிரிலாம் நடக்காது இல்லையா. ஸோ இது எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும்போது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு. இவ்வளோ ஈவெண்ட்டை பிரமாதமாக நடந்துட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி. ஸோ நம்ம பசங்க தான் எல்லாமே சூப்பராக வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து கர்நாடிக் மியூசிக் தான், ப்ளஸ் வந்து டான்சஸ் லைக் எஸ்பெஷலி வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் டான்சஸான பரதநாட்டியம், அதுக்கப்புறம் ஃபோக் டான்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பர் சூப்பராக வந்து குழந்தைங்க ஆடினாங்க. ஸோ அதுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் கூட அழகாக மேட்ச் பண்ணி போட்டு வந்து பார்க்கவே வந்து ஏதோ நம்ம ஊர் சைடுக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாரீஸ் தான் வச்சுருந்தாங்க, அதுவும்
எல்லாமே வந்து ஃபேன்சி டைப் ஆஃப் சாரீஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வர குபேரப்பட்டு, அதுக்கப்புறம் சில்க் ஜரி, காப்பர் ஜரியை வச்ச மாதிரி, செமி பட்டு, ஜார்ஜெட், இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் தான், யூனிக் பீசஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் லேடிஸ் க்ரௌடும் இந்த ஸ்டாலில் தான் பார்க்க முடிஞ்சுது. இந்த கடை ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. ஸோ என்னென்னா எல்லாமே வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஒர்க் தான், எஸ்பெஷலி வந்து பிராஸில் வச்சுருந்தாங்க, அதாவது பித்தளை, ஐம்பொன், அந்த மாதிரி தான். ஸோ இந்த முக்காலி, அதுக்கப்புறம் சாமி சிலைகள், பித்தளை விளக்கு, ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து அழகழகாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக இது வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் கடை தான். ஸோ அது வந்து ஒரு சூப்பராக ஒரு ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸோட கூட்டம் தான் பயங்கரமாக அலமோதிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் ஏரியாவில் நடக்குது. ஸோ க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. எங்கே போனீங்கனாலுமே வந்து வெயிட்டிங் டைம், ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் டைம் ஆச்சு. ஸோ இந்த பஞ்சு மிட்டாய்க்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது அப்படின்னு. இந்த பஞ்சு மிட்டாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்களாம் வந்து அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஃப்ளேவர் கேட்டிருந்தோம். ஸோ நாங்கள் ஆக்சுவலி போகும்போது ஒரே ஃப்ளேவர் தான், மித்த ஃப்ளேவர்லாம் வந்து தீந்துருச்சு அப்படின்றனால இந்த ஒரே வந்து எப்பயும் அந்த ஸ்டாண்டர்டாக வாங்குற அந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாயே வாங்கியாச்சு. நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.